ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பெல் நிறுவனத்தில் ஒரு வேலைவாய்ப்பு போட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில் பார்த்தோம்னா, மொத்த காலி பணியிடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 14 வேகன்சி போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான ஃபுல் டீட்டெயில் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுதான் பெல் நிறுவனத்துக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் பேஸில் தான் வந்து எடுக்கிறாங்க. மொத்த வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா 14 வேகன்சி போட்டிருக்காங்க. ட்ரெயினி இன்ஜினியர் அண்ட் ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கான போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. இப்போ ட்ரெயினி இன்ஜினியருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிஇஆர் பிடெக்கில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், டெலிகம்யூனிகேஷன் இது இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இவங்க முடித்தவங்க வந்து ட்ரெயினி இன்ஜினியரில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதில் ஜென்ரல் கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு போஸ்ட் போட்டிருக்காங்க. ஓபிசியில் ரெண்டு போஸ்ட்டு, எஸ்சி அண்ட் எஸ்டியில் ரெண்டு ஒன்று போட்டிருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூர் லொக்கேஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ட்ரெயினி இன்ஜினியருக்கு வந்து 25 ஆண்டுகள் ஒன்று முடிஞ்சிருக்கணும், இல்லை அதுக்குள்ளே இருக்கிறவங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிஇஆர் பிடெக்கில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதில் அன்ரிசர்வ்டில் ஒரு போஸ்ட்டும், ஓபிசியில் ஒரு போஸ்ட்டு, இடபிள்யூஸில் ஒரு போஸ்ட்டு, எஸ்டியில் வந்து ஒரு போஸ்ட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 4 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கான அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 28 வயது கொடுத்துருக்காங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ ட்ரெயினி இன்ஜினியரை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா பிஆர் பிடெக்கில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன், டெலிகம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இவங்க முடித்தவங்க வந்து ரெகுலரில் ஃபுல் டைம் கோர்ஸ் முடித்தவங்க வந்து தான் இதில் வந்து அப்ளை பண்ண முடியும். ப்ராஜெக்ட் இன்ஜினியரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஆர் பிடெக்கில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் முடித்தவங்க வந்து இதுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான வந்து ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 1/8/2021 வந்து நீங்கள் 25 வயது வந்து உள்ளே இருக்கிறவங்க ட்ரெயின் இன்ஜினியருக்கும், ப்ராஜெக்ட் இன்ஜினியர்னால் 28 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸும், எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடிக்கு இருக்கவங்க 10 வருஷத்துக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் ட்ரெயின் இன்ஜினியராக வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு முதலாம் ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா 25,000 ரூபா சேலரி கொடுக்குறாங்க. இரண்டாம் ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா 28,000 சேலரி கொடுக்குறாங்க. மூன்றாம் ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா 31,000. இது வந்து கான்ட்ராக்ட் பேஸ்லலாம் இருக்கும். நீங்கள் இப்போ ட்ரெயின் இன்ஜினியர்னா அப்படின்னா உங்களுக்கு 3 வருஷம் கான்ட்ராக்ட் பேஸில் கொடுக்குறாங்க. இதே இது ப்ராஜெக்ட் இன்ஜினியர்னா உங்களுக்கு வந்து 4 இயர்ஸ் கிட்ட ப்ராஜெக்ட் வந்து கொடுக்குறாங்க. இதே இது நீங்கள் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் இருக்கீங்கன்னா ஃபஸ்ட் இயர் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு வந்து 35,000 பெர் மந்த் கொடுக்குறாங்க. செகண்ட் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா 40,000 பெர் மந்த் கொடுக்குறாங்க. இதே இது வந்து நீங்கள் வந்து தேர்ட் இயரில் 45,000 வந்து உங்களுக்கு சேலரி இருக்கும். ஃபோர்த் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா 50,000 கிட்டே வந்து சேலரி இருக்கும். இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயினி இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 இயர் வந்து போஸ்ட் குவாலிஃபிகேஷன் இல்லை ரிலவெண்ட் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். இதே இது ப்ராஜெக்ட் இன்ஜினியராக இருக்கீங்க அப்படின்னா மினிமம் 2 இயர்ஸ் வந்து போஸ்ட் குவாலிஃபிகேஷன் இல்லை அதே ரிலவெண்ட் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும். உங்களுக்கான கான்ட்ராக்ட் பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ ட்ரெயின் இன்ஜினியராக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இயரை வந்து நீங்கள் டேட் ஆஃப் ஜாயினிங்லேருந்து 1 இயர் வந்து உங்களுக்கு வந்து ட்ரைனிங் பீரியட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்க 3 இயர்ஸ் வந்து ப்ராஜெக்டை பொறுத்து அதே மாதிரி உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து அடுத்த 2 இயர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ப்ராஜெக்ட் இன்ஜினியர்லேயும் அப்படி தான், நீங்கள் வந்து டேட் ஆஃப் ஜாயினிங்லேருந்து 2 இயர்ஸ்க்கான உங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் பீரியட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கான வந்து ப்ராஜெக்டை பொறுத்து உங்களோட வந்து பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து அடுத்த 2 இயர்ஸ் உங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. இது வந்து கான்ட்ராக்ட் பேஸில் இருக்க ஜாப் தான். இதுக்கான வந்து ஸ்கில் செட்டு இதை வந்து எப்படிங்கிற போஸ்ட் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. யார் யாருக்கு என்னென்ன மாதிரி ஒர்க் இருக்கும், என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷனுங்கிறது இருக்கும். ஸோ இதை அப்ளை பண்ணுறவங்க இதுக்கான ஃபுல் டீட்டெயில் வந்து படித்து பார்த்துக்கோங்க. இதுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமும் அப்புறம் வந்து டைரக்ட் இன்டர்வியூ தான் வந்து இருக்கும். இதில் எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா, இப்போ நீங்கள் பிஇயில் வந்து ஹையஸ்ட் மார்க் எடுக்கிறவங்கள வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணால் அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் யார் மெரிட்டில் அதிகமான மார்க் எடுத்துருக்காங்களோ அவங்கள ஷார்ட்லிஸ்ட் பண்ணி தான் நம்மளோட பெல் வெப்சைட்டில் வந்து போடுவாங்க. ஸோ அவங்க தான் வந்து சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணிட்டு அடுத்த டைரக்ட் இன்டர்வியூக்கு எல்லாமே அவங்களுக்கு வந்து இமெயிலாக வந்து அனுப்புவாங்க. இதில் வந்து ஹையஸ்ட் மார்க் எடுக்கிறவங்களுக்கான மார்க்கு, அதுக்கப்புறம் அவங்களோட வந்து அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ், இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இது வச்சு தான் வந்து அவங்க ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா டைரக்ட் இன்டர்வியூக்கு வந்து அவங்க கால் பண்ணுவாங்க. இதை எப்படி அப்ளை பண்ணுங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து அவங்களோட வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் வந்து சப்மிட் பண்ணுற டேட் பார்த்தீங்க அப்படின்னா 8/9/2021 லாஸ்ட் சப்மிட் பண்ணுற டேட் வந்து முடியுது. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க டைரெக்டாக பெல் வெப்சைட்டில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம்.
அதுக்கான டாக்குமெண்ட் என்னென்ன சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கான வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபி, அதோட டிஜிட்டல் சிக்னேச்சர், உங்களோட டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்காக உங்களோட 10th மார்க் ஷீட்டு, அப்புறம் உங்களோட சர்டிஃபிகேட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், நீங்கள் பிஆர் பிடெக்கில் வந்து முடித்த வந்து சர்டிஃபிகேட் அண்ட் மார்க் ஷீட் எல்லாத்தையும் சேர்ந்து சப்மிட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். நீங்கள் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து அப்ளை பண்ணுறீங்க ஓபிசி கீழே, இல்லை எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி இடபிள்யூஎஸ் இது கீழே அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கான சர்டிஃபிகேட்டையும் சேர்ந்து வச்சு நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ட்ரெயினிங் இன்ஜினியரில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஓபிசி கேட்டகரி இல்லை வந்து அன்ரிசர்வ்ல அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் 200 ரூபா அப்ளிகேஷன் ஃபீ இருக்கும். பிடபிள்யூடி எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. ப்ராஜெக்ட் இன்ஜினியர் பார்த்தீங்க அப்படின்னா 500 ரூபா அப்ளிகேஷன் ஃபீ இருக்கும். அவங்களுக்கும் வந்து பிடபிள்யூடி எஸ்சி எஸ்டி கீழே வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீ வந்து கிடையாது. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, பெல்லோட வெப்சைட்டில் வந்து போய்க்கோங்க. அதில் வந்து இங்கே கேரியர்னு இருக்குது பார்த்தீங்க, இதில் வந்து நீங்கள் ரெக்யூர்மெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இது வந்து எப்படி அப்ளை பண்ணுங்கிற வந்து ப்ராஜெக்ட் இன்ஜினியர் இல்லை ட்ரைனிங் இன்ஜினியர் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் அப்ளை பண்ணுற மோடு எப்படி இருக்கும், ஓபிசி சர்டிஃபிகேட் ஃபார்மேட்டு, நீங்கள் எஸ்சி எஸ்டியில் அப்ளை பண்ணுறீங்க இல்லை பிடபிள்யூடி இடபிள்யூஎஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்கான டீட்டெயில் ஃபுல்லாக இதில் இருக்கும். நீங்கள் எலிஜிபிளாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். யாருக்கா ஒரு ஆளுக்கு கண்டிப்பாக இந்த ஜாப் வந்து உபயோகமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.